அன்பிற்கினிய ஆசிரிய தோழமைகளை இன்றைய காணொலியில புறப்பொருள் வெண்பாமாலையோட உழிங்கை திணைய எளிய விளக்கத்துடன் வினாவிடை வடிவில் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர் வியல் 4 மற்றும் 5 உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காணொலிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கேன். அத்துடன் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையான தமிழ் பாடங்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்த தொடங்கியிருக்கேன். இந்த அத்தனை காணொலிகளையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பா மாடையின் உழிங்கை திணைய எளிய விளக்கத்துடன் வினா விடை வடிவுல பார்க்கலாம். உழிங்கை திணை, உழிங்கை திணைனா என்ன? பகைவரின் கோட்டையை கவர கருதும் அரசன் அதனை முற்றுகையிடுவான். அப்பகை அரசனின் கடத்தற்கரிய காவல் காட்டினையும் அகழியையும் கடந்து கோட்டையின் உள்ளே செல்வான். இதுவே உழிங்கை திணை. நம்ம நொச்சியில பார்த்தோம், கோட்டையை காப்பாற்றி கொள்ளுதல், பாதுகாத்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். நொச்சி மரவன் தனது கோட்டையை பாதுகாத்துக்கிறான் யார்கிட்ட இருந்து அப்படின்னா உழிங்கை மன்னனிடம் இருந்து. அந்த உழிங்கை திணையதான் இங்க பேசுறோம். பகைவரின் கோட்டையை கவர கருதும் அரசன்கிற உழிங்கை மன்னன் அந்த கோட்டையை முற்றுகையிடுகின்றான். உழிங்கை என்பது கோட்டையை முற்றுகையிடுதல் அப்படிங்கிறாங்க. அப்பகை அரசனின் கடத்தற்கரிய காவல் காடு, அந்த பகை அரசன் என்பவன் நொச்சி அரசன். அந்த நொச்சி அரசனுடைய காவல் காடு எப்படி இருக்கிற கடத்தற்கரியதாக இருக்கிறது. அது போன்ற அகழியையும், கடத்தற்கரிய காவல் காட்டினையும் அகழியையும் கடக்கிறான். கடந்து கோட்டையின் உள்ளே செல்வான். இதுவே உழிங்கை திணை என்று கூறப்படும் அப்படிங்கிறாங்க. இவ்வொழுக்கத்தினை மேற்கொள்ளும் மறவர் உழிங்கை பூவினை சூடி செல்வர். அதனாலதான் இதுக்கு உழிங்கை திணை என்று பெயராயிருச்சு. இந்த போர் நிகழ்வுகள் எல்லாமே பூக்களின் பெயரை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கோட்டையை முற்றுகையிடும் வீரர்கள் என்ன பூவை சூடினார்கள் என்றால் உழிங்கை பூவை சூடுகிறார்கள். நொச்சித்திணைக்கு மாறாக அமைவதே உழிங்கை திணை. நம்ம ஏற்கனவே தெரியும், எயில் காத்தல் நொச்சி என்றால் அது வளைத்தல் ஆகும் உழிங்கை அப்படின்ற பழம்பாடல் படிச்சிருக்கோம். அது என்பது எயில் மதிலெளி, அந்த கோட்டையை வளைத்தல், மதிலை வளைத்தல், அதுதான் உழிங்கை திணை அப்படிங்கிறாங்க. உழிங்கைனா எங்க இருக்கக்கூடிய மரம் அப்படிங்கப்போ உழிங்கை என்பது பாலை திணைக்குரிய மரம் ஆகும். உழிங்கைங்கிறது பாலை நிலத்துல விளையக்கூடிய ஒரு வகை மரம். அந்த மரத்தோட பூவை தான் சூடிட்டு இந்த கோட்டை பூவுக்கு போறாங்க. நம்ம சொன்ன மாதிரி எயில் காத்தல் நொச்சி என்றால் எயில் வளைத்தல் ஆகும் ஒழுங்கை அப்படிங்கிறோம். காப்பாத்திக்கிறது நொச்சின்னா அந்த கோட்டையை காப்பா சுற்றி வளைக்கிறதா என்னன்னு சொன்னாங்க ஒழுங்கை அப்படிங்கிறாங்க. இந்த உழிங்கை திணைக்கான கொழு பாருங்க, முடிமிசை உழிங்கை சூடி ஒன்னார் கொடி நுடங்கு ஆறையில் கொளக்கரு தின்று அப்படிங்கிறாங்க. முடிமிசை என்பது முடி என்றால் தலை, மிசை என்றால் மேலே. தலையின் மேலே உழிங்கை பூவை சூடி ஒன்னார் என்பது பகைவர்கள். பகைவர்களுடைய கொடி நுடங்கு, கொடி அசைகின்ற ஆறையில் வலிமையான கோட்டையை, ஏல் என்றால் கோட்டை, ஆறையில கைப்பற்றுவதற்கு அரிய கோட்டை, அந்த கோட்டையை கருதும் வண்ணம் மேற்கொண்ட போரை குறித்து பேசுறதா உழிங்கை திணை அப்படிங்கிறாங்க. விளக்கம் பாருங்க, ஒரு அரசன் தன்னுடைய பகைவரின் கொடி அசையும் அரணினை கைப்பற்ற கருதுவான். அதற்காக தன்னுடைய முடியின் மேல் உழிங்கை மாலையை சூடி செல்வான் அப்படிங்கிறாங்க. கொடி நுடங்கு என்றால் நுடங்குதல் என்றால் அசைதல் என்ற பொருள். அவ்வாறு கோட்டையை கைப்பற்ற செல்லும் வீரர்களோட செயல்களை பத்தி பேசுறதா இந்த உழிங்கை திணையோட துறைகள். உழிங்கை திணையின் துறைகள் மொத்தம் 28 துறைகளை கொண்டது உழிங்கை திணை. ஒவ்வொரு திணைக்கும் நம்ம உட்பிரிவுகளாகிய துறைகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில உழிங்கை திணையின் உட்பிரிவாகிய துறைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 28 துறைகள் இருக்கு. இந்த 28 துறைகளை அப்படியே வரிசையா நிரல்படுத்தலாம். 28 துறைகளை அப்படியே ஒரு போர் நிகழ்வு மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கற்பனையில கற்பனை செய்து படிக்கிறப்ப ரொம்ப எளிதா இருக்கும். குடை நாட்கோள், அரசன் கோட்டையை முற்றுகையிடுறதுக்காக கிளம்புறான் தனது படை வீரர்களுடன். இப்ப என்ன பண்றான், அந்த போருக்கான முன் ஆயத்தமாக அவன் என்ன பண்றான் அப்படின்னா குடை நாட்கோள் அப்படிங்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வாள் செலவு, குடை செலவு எல்லாம் இல்லைங்களா. இங்க கிட்டத்தட்ட அதே தான், நாட்கோள். கோல் என்பது என்ன நமக்கு தெரியும், கிரகங்கள் அப்படின்னு சொல்லி. நாட்கோள் அப்படிங்கிறப்ப இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரக மாறுபாடு இருக்கும். அப்போ பகைவனது அரணை கைப்பற்ற நினைத்த அரசன் உழிங்கை வேந்தன் என்ன பண்றான், எடுத்த உடனே படை நடத்திட்டு போகல, அதற்கான நிமித்தங்கள்லாம் பாக்குறான், நாளெல்லாம் குறிக்கிறான். அப்போ என்ன எந்த நாள்ல இந்த படையை நடத்திட்டு போனா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் படையை நடத்திட்டு போயிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் முன்னதாக ஒரு நல்ல நாளில்
தனது கொற்ற குடையை புறத்தே எடுத்து செல்ல விடுதல் அப்படிங்கிறாங்க. அதான் குடை நாட்கள். ஒரு நல்ல நாள்ல தனது வெண்கொற்ற குடையை என்ன பண்றான், வெளியில் விடுகின்றான். நம்ம ஏற்கனவே புறவீடு விடுதல் அப்படிங்கிற பேசல இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதேதான் இங்கேயும் நடக்குது. இது ஒரு மரபாகவே இருந்திருக்கு. குடை நாட்கோள் என்பது அரசன் நல்ல ஒரு நாளில் தனது வெண்கொற்ற குடையை புறத்தே எடுத்து செல்ல விடுகின்றான். அடுத்து வாழ் நாட்கோள், இதேதான். அடுத்து முதல்ல குடை அனுப்புறான், இப்ப அடுத்து வாழ் அனுப்புறான். ஏன்னா வெண்கொற்ற குடை அவன் அரசனோட வீர வாழலாம் அவனோட அடையாளங்கள் இல்லையா. அதனால இங்க வாழ் நாட்கோள், உலிங்கை அரசன் ஒரு நல்ல நாளில் தனது வெற்றி வாளை புறத்தே எடுத்து செல்ல விடுகின்றான். அடுத்து குடை அனுப்பியாச்சு, வாழ் அனுப்பியாச்சு. மூன்றாவதாக சொல்றது முரச ஒழுங்கை, அவனோட முரசு, அந்த போர் முரசு இருக்கு இல்லையா, அந்த போர் முரச அவன் என்ன பண்றான், வழிபாடு செய்கின்றான். பலவாறான முரசுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். மன முரசு, கொடை முரசு, படை முரசு அப்படின்னு சொல்லி. இங்க குறிப்பிடப்படுவது படை முரசு. பொன்னால் செய்யப்பட்ட உளிங்கை மாலையை சூடிக்கொண்டு ஆடு வெட்டி பலிபெறும் முரசை வழிபடுதல். அவன் போருக்கு கிளம்பினா அவன் உளிங்கை மாலையை சூடியாச்சு. போருக்கு போறதுக்கு மேல என்ன பண்றான், தனது வெற்றிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த போர் முரசை என்ன பண்றான், ஆடு வெட்டி பலி கொடுத்து வழிபடுகின்றான். அப்ப இதெல்லாம் போருக்கான முன்னாயத்த செயல்கள். கொடை அனுப்புறான், வாழ் அனுப்புறான், அடுத்து முரசுக்கு வழிபாடு செய்யறான். இது எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் தான் போருக்கான ஆயத்தம், அங்க போருக்கான துவக்கம் நடைபெறுது. கொற்ற உளிங்கை, பகைவரின் அரணை கைப்பற்ற உளிங்கை பூ மாலை சூடி அரசன் தன் மறவர்களுடன் போருக்கு எழுதல். வழிபாடு எல்லாம் பண்ணியாச்சு, வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப போருக்கு என்ன பண்ணியாச்சு, கிளம்பி போறான். இதுதான் என்னன்னு சொல்றாங்க, கொற்ற உளிங்கை அப்படிங்கிற துறை பேசுது. இத தொல்காப்பியம் எப்படி சொல்றாங்க, கொள்ளார் தேயம் குறித்த குற்றம் அப்படிங்கிறாங்க. கொள்ளார் என்பது பகைவர், பகைவர்களின் மீது நாட்டின் மீது படையெடுத்து சென்ற அந்த உளிங்கை வீரர்களோட செயல்களை பற்றி வீரத்தை பற்றியும் பேசுறதுதான் இந்த துறை அப்படிங்கிறாங்க. கொற்ற ஒளிங்கை அப்படிங்கிற துறை இதுதான் பேசுது. தொல்காப்பியரும் இதே பொருளை தான் விளக்குறார். அரச ஒளிங்கை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முரச ஒளிங்கை பார்த்தோம், முரசுக்கு வழிபாடு செய்யறது. அரச ஒளிங்கை அப்படிங்கிற ஒளிங்கை வேந்தவர்கள் புகழை சொல்லி பாராடுதல், அரசனாக பாராட்டுறாங்க. முரசை புகழ்ந்தவர்கள் இப்ப அரசனை புகழ்கிறார்கள். உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் இதை விளக்குது. உள்ளியது முடிக்கும்னா நினைச்சதும் முடிக்கிறான், அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் ஒளிங்கை வேந்தன். இப்ப அவன் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா, நொச்சி மன்னனுடைய கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பு, நினைக்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய வேந்தனுடைய சிறப்பை சொல்லுதல் தான் அரச ஒளிங்கை என்னும் திணை என்னும் துறை. தவறு மன்னிக்கணும், துறை. கண்டழி, இப்ப போருக்கு இப்ப ஆயத்தமாயாச்சு, அரசனை எல்லாரும் புகழ்றாங்க. அரசனை எப்படி எல்லாம் புகழ்றாங்க, சும்மா வெறும் வாழ்த்துகள் போதுமா அப்படின்னு கேட்டா இல்லை, அரசனே பலவாராக புகழ்றாங்க. யாரெல்லாம் ஒப்பிட்டு புகழ்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ, உளிங்கை பூச்சூடிய வேந்தனை மக்கள் திருமாலாக நினைத்து கொண்டாடுதல். அந்த தனது உளிங்கை அரசனை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, இறைவனுக்கு சமமாக வைத்து, இறைவனாகிய திருமாலுக்கு சமமாக வைத்து அவர்கள் போற்றுகிறார்கள். இப்போ முன்பு ஒரு சமயம் திருமால் வானாசுரனுடைய சோ என்னும் அரணை அளித்தது போல உளிங்கை மன்னனும் பகைவருடைய அரணை அளிப்பான் என்பது கருத்து. ஏன் திருமாலோட ஒப்புறாங்க, திருமாலுக்கும் இந்த அரசனுக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவனும் கோட்டையை கைப்பற்றதான் போறான், பகைவரது கோட்டையை கைப்பற்றி அதை அழிக்க போறான். இதே செயல் ஒரு காலத்துல புராணத்துல திருமால் என்ன பண்ணார்னா, வானாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனுடைய சோ என்கிற கோட்டையை அழித்தார். அந்த செயலும் இந்த செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உளிங்கை வேந்தனை திருமாலுடன் இணையாக வைத்து பேசுறாங்க. அந்த துறை தான் கந்தழி என்னும் துறை. அடுத்து முற்று உளிங்கை அப்படிங்கிறார். அதெல்லாம் முற்று உளிங்கை, முழுமையான உளிங்கையா அப்படின்னு கேட்டா, பூத்த பெருமான் சூடிய உளிங்கை மாலையை புகழ்ந்து கூறுதல். பூத்த பெருமானா கூத்தாடக்கூடிய சிவபெருமான், சிவபெருமான் சூடிய உளிங்கை மாலையை புகழ்தல் வழியாக அதே உளிங்கை மாலை இன்னைக்கு நமது அரசனும் சூடியிருக்கான். அன்று சிவபெருமான் சூடிய அதே பெருமைக்குரிய உளிங்கை மாலை இன்று தனது உளிங்கை வேந்தனுடைய முடியிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி, உளிங்கை வேந்த மாலையை புகழ்வது போல புத்த பெருமானை புகழ்வது போல தனது அரசரையும் அங்க என்ன பண்றாங்க, புகழ்கிறார்கள். அதுதான் முற்று ஒளிங்கை என்னும் துறை பேசுது. அடுத்தது காந்தன், திருமாலோட ஒப்பிட்டு பேசியாச்சு, சிவபெருமானோட ஒப்பிட்டு பேசியாச்சு. அடுத்தது காந்தல், காந்தல் அப்படிங்கிற சூரபத்மனை அளிப்பதற்காக முருகப்பெருமான் காந்தல் மலர் மாலை சூடியதை கோருதல். காந்தல்ங்கிறது நமக்கு தெரியும் மலர் அப்படின்னு, அதுவும் தமிழ்நாட்டோட மாநில மலர் செங்காந்தல் மலர்ங்கிறது நமக்கு தெரியும்.
ஸ்காந்தல் அப்படிங்கறது ஏன் இங்க கொண்டு வராங்க? இங்க உளிங்கைய பத்தி பேசிட்டு இருக்கோப்போ அப்படிங்கப்போ அன்னைக்கு சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருவன் காந்தல் மலர் மாலையை சூடிட்டு போறான். அப்படி சூடிட்டு போனா அவனுக்கு வெற்றி கிடைச்சிச்சு, சூரபத்மன் அழிந்து போனான். அதே போல் அன்றைக்கு முருகப்பெருமான் காந்தல் மலரை சூடினான் என்றால் இன்று உளிங்கை வேந்தன் உளிங்கை மலரை சூடியிருக்கின்றான். எப்படி முருகப்பெருமானுக்கு வெற்றி கிட்டியதோ அது போல உளிங்கை வேந்தனுக்கும் வெற்றி கிட்டும் என்பது இதன் பொருள். அதனால காந்தல் அப்படிங்கிற பெயர்ல இது துறையை அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ போர் காயத்தமாகறான், அவனை பலவாறாக புகழ்றாங்க. திருமாலோடையும் சிவபெருமானோடையும் முருகனோடையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. இப்போ கிளம்பியாச்சு, போர் படை கிளம்பிருச்சு. புறத்திரை உளிங்கை படை மறவர்கள் பகைவரது அரணிடத்தே தங்கி இருத்தல். எல்லாரும் கிளம்பி போய் அந்த கோட்டைக்கு வெளியில எல்லாரும் சரியான தக்க தருணம், பகைவர்களை தாக்குவதற்கான தருணம் வரும் வரை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். புறத்து இறை அப்படின்னா புறத்து புறத்திரை அப்படிங்கறத எப்படி படிக்கணும்? புறத்து உரை அப்படின்னு படிக்கணும். உரைதல் என்றால் தங்கி இருத்தல். எங்க தங்கி இருக்காங்க? புறத்தே, கோட்டைக்கு புறத்தே அந்த வீரர்கள் தங்கி இருக்கிறத சொல்றதுனால இந்த துறைக்கு புறத்திரை என்று பெயர் ஆயிடுச்சு. அடுத்து ஆறையில் உளிங்கை. ஆறையில் உளிங்கையோ உளிங்கையார் பகைவர்களின் அரணின் திண்மையை கோருதல். போன உடனே தாக்குதல் நடத்த முடியாது இல்லையா? அந்த கோட்டையோட வலிமை எப்படி இருக்கு, அந்த வீரர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கு, அவர்களோட வீரத்தின் பண்பு எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போர்ல ஈடுபட்டதான் வெற்றி கிடைக்கும். அந்த வகையில ஆறையில் உளிங்கை அப்படிங்கிறார். ஈல்னா மதல்னு தெரியும். காவல் நிறைந்த வலிமையான அந்த கோட்டையோட சிறப்புகளை இந்த உளிங்கை வீரர்கள் எல்லாம் பேசுறாங்க. இது இப்படிப்பட்ட கோட்டை, இந்த கோட்டையை கைப்பற்றுவது எளிதி கிடையாது, அதற்கான சில யுத்திகளை அவங்க கையாளணும் இல்லையா? அதற்காக அந்த உளிங்கையாரோட உளிங்கையார் வந்து நொச்சி அரசனுடைய கோட்டையோட பத்தி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அந்த கோட்டையோட வலிமையை பத்தி பேசுறாங்க. அடுத்து தோல் உளிங்கை. அதன் தோல் உளிங்கை உளிங்கை பூச்சூடிய மறவர் தனது கிடுகுப்படையை பாராட்டுதல். அந்த ஆறையில் உளிங்கையில அந்த கோட்டையோட வலிமையை பத்தி சொன்னாங்க. இப்படிப்பட்ட வலிமை அப்படிங்க, இந்த எவ்வளவு பெரிய வலிமையான கோட்டையா இருந்தா என்ன? நம்மிடம் இருக்கும் பகை வீரர்கள், அது படை வீரர்கள், கிடுகுப்படையை வீரர் சேர்ந்த வீரர்கள். கிடுகு என்பது ஒரு வகை போர்க்கருவி. நீங்க நம்ம கேடயம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வாழ் போர்ல ஈடுபடுறவங்க கையில ஒரு கேடயம் வச்சிருப்பாங்க. ஆமா, எதிர்த்து தாக்குதல் வாழ் ஈட்டி எல்லாம் அந்த கையில ஆயுதங்கள் வைத்து தாக்கக்கூடிய வீரர்கள் வந்து கையில என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கேடயங்கள் வச்சிருப்பாங்க. அந்த கேடயத்துக்கு தான் தோல் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு இவர் கிடுகு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கிடுகு படையை பாராட்டுறாங்க. ஏன் இங்க பாராட்டுறாங்கன்னா, இவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த பகைவரோட கோட்டையோட சிறப்பை பத்தி சொன்னா, இப்படிப்பட்ட வலிமையான கோட்டை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நமது கிடுகு படைக்கு இருக்கு. உளிங்கை பூச்சூடிய மறவர்கள் தனது கிடுகுப்படையை பாராட்டுகிறார்கள். இந்த கிடுகுப்படையை கொண்டு எப்படிப்பட்ட வலிமையான கோட்டையாக இருந்தால் நம்மால் வென்றெடுக்க முடியும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாக தங்களது கிடுகுப்படையின் பெருமையை பாராட்டி பேசிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி. சோர்ந்து போய் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உற்சாகத்தை கொடுக்குது. அவங்க போர்ல இன்னும் தீவிரமாக ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பாக அமையுது. அது குச்சி உளிங்கை. உளிங்கை மன்னன் பகைவர்களது அரணுடைய இடத்தை துணை அரசர் எவருடைய உதவியும் என்று தான் மட்டுமே நின்று போர் செய்து அரணை கைப்பற்றும். இப்படிப்பட்ட வலிமையான கோட்டையை கைப்பற்றனா ஒரு அரசனால போராட முடியுமா அப்படின்னா இல்ல. பல சமயங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த வீரர்கள் வந்து அரசர்கள் வந்து பல்வேறு அரசர்களோட துணையா என்ன பண்றாங்க, நாடுறாங்க. இந்த நொச்சி அரசனுடைய பகையா யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை அரசர்கள் ஒன்று சேர்ந்து திரட்டி போராடுதலும் உண்டு. ஆனால் இந்த குற்றொழிங்க என்ன சொல்லுதுன்னா, உளிங்கை மன்னன் பகைவர்களது அரணுடைய இடத்தை, அரணுடைய காவல் நிறைந்த அந்த இடத்தை துணை அரசர் எவருடைய உதவியும் இன்றி யாரோட துணையும் இல்லாமல் தான் மட்டுமே நின்று போர் செய்து அரணை கைப்படுறதான் குற்றொழிங்கை அப்படிங்கிறது துறை பேசுது. அதே மாதிரி குற்றொழிங்கைக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க. முதல்ல சொன்னது தானே தனி ஒருவனாக இருந்து எந்த அரசனுடைய துணையும் எதிர்பார்க்காமல் தானே பகைவர்களுடைய அரணை கைப்பற்றுறதுல பத்தி பேசுதுன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, உளிங்கை மாலை சூடியவர்கள் நொச்சி மாலை சூடிய மறவர்களின் காவல் காட்டை கடந்து மகிழ்ச்சியுடன் கூத்தாடி கொண்டு கோட்டையுடன் கோட்டையினுள் செல்லுதல். அதையும் குற்ற உளிங்கை அப்படிங்கிறாங்க. உளிங்கை மாலை சூடியவர்கள் நொச்சி மாலை சூடிய மறவர்களோட காவல் காட்டை அழிச்சிட்டாங்க. அழித்து அதனை கடந்து கடந்தோட ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? கிட்டத்தட்ட போரோட ஒரு நிலையை வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறப்ப ஒரு உற்சாக மிகுதி வருது. இந்த உற்சாக மிகுதியினால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூத்தாடி கொண்டு அடுத்த எங்க போறாங்க, காவல் காட்டை கடந்தவர்கள் கோட்டையின்குள் நுழைகிறார்கள். அந்த கோட்டையில் நுழைவதுதான் என்னன்னு சொல்றாங்க, குற்றொழிங்கைக்கு இரண்டு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது புறத்தொழிங்கை. நம்ம இருக்கே புறத்திரை ஒண்ணு பார்த்தோம்,
கோட்டைக்கு புறத்தே தங்கி இருக்கிற அவங்களை பத்தி பேசிச்சு. இங்க புறத்துலிங்க உளிங்கையார் நொச்சி மாலை சூடியவர்களின் காவல் காட்டை கடந்து அகழியை அடைதல். புறத்துல இருக்கக்கூடியது அகழி, கோட்டைக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிறது காவல் காடு. அந்த காவல் காட்டை கடந்து கடந்து வந்து அங்க இருக்க போறது அகழி. கோட்டைக்குள்ள நுழையத்துக்குனால அகழியை அவங்க கடந்தாங்க. அப்ப அந்த அகழியை வந்து அவங்க அடைகிறாங்க. அதை பத்தி தான் அந்த புறத்துளிங்க என்று துறை பேசுது. உளிங்கையார் நொச்சி மாலை சூடியவர்களின் காவல் காட்டை கடந்து அகழியை அடைகிறார்கள். அடுத்தது பாசி நிலை. உளிங்கை மாலை சூடிய மறவர்கள் நொச்சி மாலை சூடிய மறவர்களுடன் அகழியினிடம் போர் புரிதல். அதான் பாசி நிலை என்ன துறை பேசு. இந்த அகழியை தாண்டி வராத அளவுக்கு அங்கேயும் நொச்சி மறவர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. உளிங்கை வீரர்கள் பதிலுக்கு என்ன பண்றாங்க, அந்த அகழியினிடம் போர் செய்து அந்த எதிரிகளோட படையை வீழ்த்துகின்றான். இதுதான் பாசி நிலை என்னும் துறை பேசுது. சரி, காவல் காட்ட கடந்தாச்சு, அகழியிட்ட வர்றாங்க, புறத்துளிங்கை பேசுது, அகழியிடம் சண்டை நடக்குது, அதை பத்தி பேசுறது பாசி நிலை. இப்ப என்ன பண்ணாச்சு, அகழியையும் தாண்டியாச்சு. இப்ப அகழியை தாண்டுறாங்க, இருக்கிறது என்னது மதில் இருக்கு. இப்ப அந்த மதில் மேல ஏறணும். ஏறினாதான் அந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியும். ஏன்னா கோட்டையோட வாயில்களை அடைச்சாச்சு இல்லையா. அப்போ மதில்களை மதில் மேல ஏறணும் அப்படின்னு சொன்னா அங்க ஏணி வேணும். அந்த ஏணி நிலை பத்தி பேசுறதா இந்த துறை. ஏணி நிலை. உளிங்கையான் பகை அரசன் மதில் மீது ஏணி சாற்றியது. அவன் ஏணிகளை கொண்டு வந்து சாத்தி வச்சு அந்த ஏணிகள் மேல ஏறி போய் சண்டை போடுவான். பாருங்களேன் அந்த அந்த நிகழ்வு அப்படியே எப்படி ஆரம்பிக்குது. உடை நாட்கோள் வாழ்நாட்கோள் முரசுக்கு வழிபாடு சேர்றான், அரசனை கொண்டாடுறாங்க, திருமாலோடையும் சிவபெருமானோடையும் முருகபெருமானோடையும். அடுத்து அவன் என்ன பண்றான், போருக்கு ஆயத்தமாகறான், காவல் காட்டை அழிக்கிறான், அகழி அழிக்கிறான். அகழிக்கிட்ட ஒரு சின்ன ஒரு போர் நடக்குது, அந்த போர்லயும் வெற்றி பெற்று இவ மதில் மேல ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏன் நிலை அப்படிங்கிற துறை அதுதான் பேசுது. அடுத்து ஈர்ப்பாசி. எயில் என்றால் மதில், பாசி என்றால் பரவுதல் என்று பொருள். உளிங்கையார் ஏணி மீது ஏறுதல். அந்த ஏணி மேல அவன் ஏறான், நேரா ஏற முடியாது. ஏன்னா நொச்சியில பார்த்தப்ப என்ன சொன்னா, அது ஏப்புழை மதில் அப்படின்னு சொன்னான். அம்புகளை ஏவுவதற்கான துளைகளை உடைய மதில் அது, ரொம்ப வலிமை நிறைந்த மதில் இல்லையா. அதுல அவ்வளவு சுலபமா ஏறிட முடியாது. அப்ப இவன் என்ன பண்றான், அது ஏணி மேல பரவுதல் அப்படிங்கிறாங்க. பாசி என்றால் பரவுதல். அவன் நேரம் நின்று நடந்து ஏறலையா, அப்படி படுத்துட்டு தவழ்ந்துகிட்டு மெல்ல மெல்ல ஊர்ந்து 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 அவங்க போறாங்க. அதான் அந்த ஈர்ப்பாசி என்னும் துறை பேசுது. உளிங்கையார் ஏணி மீது ஏறுதல். இந்த ஏணி நிலையா இருக்கட்டும், ஈர்ப்பாசியா இருக்கட்டும், இது ரெண்டையுமே தொல்காப்பியர் எப்படி சொல்றாருன்னா, ஏணி மிசை மயக்கம் என்கிறார். ஏணி மிசை மயக்கம் என்று இந்த ரெண்டு துறைகளையும் தொல்காப்பியர் தனது புறத்திணையில என்ன பண்றாரு, விளக்குகின்றார். இங்க புறப்பொருள் வெண்பாமலை அது என்ன ஆகுது, தனித்தனி துறைகளாக இரண்டையும் ஒரே துறையா பேசி இங்க தனித்தனி துறையாக ஏணி நிலை ஈர்ப்பாசி என்ற பெயர்ல விளக்குறாங்க. அடுத்து முது உளிங்கை. உளிங்கை மறவர்கள் மதிலின் உள்ளே குதித்தால் இப்படி ஏறான், ஏணிய போட்டாச்சு, காவல் காட்டை கடந்தாச்சு, அகலிட்ட சண்டை போட்டாச்சு, சண்டை போட்டு மதிலில் ஏறதுக்கு ஏணியை போட்டாச்சு, அந்த ஏணி மேல மெதுவா ஊறி ஊர்ந்து 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 ஏணி மேல ஏறியாச்சு, இப்ப கோட்டைக்குள்ள குதிச்சுட்டாங்கல்ல. உளிங்கை மறவர்கள் மதிலின் உள்ளே குதித்தல். உளிங்கையின் ஒற்றன் பகைவரது நிலையை அறிந்து அறிவித்தலும் இத்துறையை சார்ந்தது. முது உளிங்கைக்கு ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. ஒண்ணு மதிலுக்குள்ள குதிக்கிறதையும் முது உளிங்கை, கிட்டத்தட்ட அந்த போர் வந்து முது முற்று பெறக்கூடிய அளவுக்கு, நல்ல முத்தக்கூடிய அளவுக்கு, உக்கரமான போராக கூடிய அளவுக்கு நிலையை எட்டிடுச்சு. அதான் முது உளிங்கை பேசு. அது மட்டும் இல்லாம அந்த போருக்கு உள்ள கோட்டைக்குள்ள எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, எத்தனை படைகள் இருக்கு, அந்த படை வீரர்களை தாக்குதல் வந்து எவ்வளவு சிரமமா இருக்கும் அப்படிங்கிற இந்த செய்திகள் எல்லாத்தையும் ஒற்றர்கள் வந்து சொல்றாங்க. இது ரெண்டுமே முது உளிங்கை என்னும் துறை தான் பேசுது. அகத்துளிங்கை. மதில் இடத்துக்குள்ள போயாச்சு. மதில் இடத்து உளிங்கை மறவர்கள் நொச்சி மறவர்களை வென்றது. கடுமையான போர் நடக்குது. அது வரைக்கும் கோட்டைக்கு வெளியில நடந்துட்டு இருந்த போர் இப்ப கோட்டைக்குள்ள நடக்குது. கோட்டைக்குள்ளங்கிறப்ப அவனோட படை வீரர்கள் வந்து எண்ணிக்கை அதிகமா இருப்பாங்க. ஏன்னா உளிங்கை மறவனா காவல் காடு, அகழி, மதில், கோட்டை எல்லாத்தையும் கடந்து உள்ள வரணும். எல்லாராலையும் வந்திருக்கும், எத்தனை படை வீரர்கள் வந்திருக்காங்கிறது தெரியாது. ஆனால் இரண்டு பேருக்கும் உக்கிரமான போர் நடக்குது. அப்படி போர் நடக்கிறப்போ உளிங்கை மறவர்கள் நொச்சி மறவர்களை வென்று அவர்களுடைய கோட்டையை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். மதிலிடத்து உளிங்கை மறவர்கள் நொச்சி மறவர்களை வென்றது அகத்துளிங்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து புறத்துளிங்க, கோட்டைக்கு வெளியில நடந்தது சொன்னோம், அகலிகிட்ட சண்டை நடந்துச்சு அப்படின்றத பத்தி பேசுவோம் இல்லையா. அப்போ அகத்துளிங்கை அப்படிங்கிறப்ப கோட்டைக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையை பத்தி பேசுறாங்க. அந்த சண்டையில உளிங்கை மறவர்கள் வெற்றி பெறாங்க. முற்று முதிர்வு, போர் முற்று பெற அளவுக்கு வந்தாச்சு. இப்ப என்னாகுது, நொச்சி வேந்தனது முரசு கொட்டும் ஒளி கேட்டு உளிங்கை மன்னன் கோபம் கொள்ள, கடையில போரு நிறைவடைய சூழல் வந்தப்போ நொச்சி மரவன் நொச்சி அரசர் என்ன பண்றனா, முரசை முழங்கினான். முரசு முழங்குறக்கு ஒளி கேட்டோன்னு உளிங்கை மன்னனுக்கு கோபம் அதிகமாயிருச்சு.
கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறான். ஆனா திரும்ப அவன் என்ன பண்றான், அடங்காம முரசை ஒழிச்சு போருக்கு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிறப்ப அவனுக்கு கோபம் ஏற்படுது. அதுதான் அந்த முற்று முதிர்வு என்னும் துறை. கோபம் முதிர் முழுமையாக முதிர்ந்த நிலையை பத்தி பேசுது. கோபத்தோட உச்சியில உலகையும் வேந்தன் இருக்கிறான், அதை பற்றி பேசுகிறது. அப்ப என்னாகும், உலிங்கை வேந்தனுக்கு கோபம் அதிகமாக அதிகமாக போர் இன்னும் உக்கிரமா நடக்கும் இல்லையா. அடுத்தது யானை கைகோள். உலிங்கை மறவர்கள் பகைவரது யானைகளையும் காவல் காட்டையும் கைப்பற்றுது. கோட்டைக்குள்ள போனோம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா என்ன பண்ணிட்டு வரான், கை பண்ணிட்டே வரான். அப்படி வரப்ப அந்த யானைகளையும் அங்க இருக்க காவல் படைகளையும் காவல் படைகள் ஆமா கோட்டைக்குள்ள இருக்க யானைகளையும் அவனோட படைகள் அனைத்தையும் இவன் கைப்பற்றிக் கொள்கிறான். ஏன்னா அவன் கோபத்துல இருக்கானே இல்லையா. இப்போ வேற்று படை வரவு. உலிங்கையாரின் முற்றுகையை விரட்ட எண்ணி வேற்று நாட்டு அரசன் நுச்சி அரசனுக்கு துணை வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்க அரசன் வந்து தனியா நின்று என்ன பண்றான்னு பார்த்தோம். யாருடைய யாரோட துணையும் இல்லாம உலிங்கை வேந்தன் தனியா நின்று போராடுறான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் குற்றுலிங்கிற துறை பேசிச்சு. உலிங்கை வேந்தனுக்கு யாரோட துணையும் தேவைப்படல, ஏன்னா இவன் அவ்வளவு வீரம் நிறைந்தவன், அவ்வளவு பெரிய படையை உடையவன். இப்ப இப்படிப்பட்ட பெரிய படை இருக்கிறதுனால எதிரி நாட்டோட கோட்டைக்குள்ள என்ன பண்ண முடிஞ்சு, நுழைஞ்சு அங்க இருக்க காவல் படை யானை எல்லாத்தையும் கைப்பற்றியாச்சு. கிட்டத்தட்ட போர் வந்து படை வீரர்கள் வந்து உலிங்கையாரோட வசம் போயிருச்சு. இப்போ நொச்சி அரசனுக்கு வேற வழி இல்லை, தனியா நின்று போராட முடியல உலிங்கையாரோட முற்றுகைய. இப்ப அவன் என்ன பண்றான், அடுத்த நாட்டு அரசனோட துணைய வேண்டான். உலிங்கைய வேந்தனுக்கு யாரெல்லாம் பகைவரா இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்றான், தனக்கு துணையாக வரும்படி அழைப்பு விடுக்கின்றான். அப்படி துணையாக அந்த என்ன பண்றாங்க, பிற நாட்டு அரசர்கள் நொச்சி அரசனுக்கு துணையாக வருதல் தான் வேற்றுப்படை வரவு. நல்லா கவனிங்க, துறையோட பெயரே விளக்கத்தை சொல்லிடுது. வேற்று நாட்டோட படை நொச்சி அரசனுக்கு துணையாக வருகிறது. இப்ப அந்த படையும் சேர்த்துக்கிட்டு நொச்சி அரசன் உலிங்கை மன்னனோட போருறான். அடுத்து உழுது வித்திடல். உலிங்கை மறவர்கள் நொச்சியாரின் அரணை கடந்து கழுதை பூட்டிய ஏறால் உழுது கபடியையும் குடைவேலையையும் விதைத்தல். ஆமா, வேற்றுப்படை அரசர்கள் வந்தா கூட அந்த கோட்டையை வந்து உலிங்கை வேந்தன் கைப்பற்றதுக்கு தவறல, ஜெயிச்சாச்சு. அந்த நொச்சி அரசனுடைய கோட்டையை முழுமையாக உலிங்கை வேந்தன் கைப்பற்றி விட்டான். கைப்பற்றி விட்டோன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, நொச்சி அரசனோட வந்து நிலை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. பிற நாட்டு படைகளை உதவிக்கு கூப்பிட்டு அவனால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறப்ப இப்போ அவமானப்படுத்தணும், நொச்சி அரசனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த உலிங்கை மறவர்கள் நொச்சியாரின் அரணை கடந்து கோட்டையை கடந்து அந்த அரச வீதிகள் இருக்கு இல்லையா, தேரோடும் வீதிகள், அந்த வீதிகள்ல கழுதை பூட்டிய ஏறாள் உழுது. அந்த அந்த வீதிகளை என்ன பண்றாங்கன்னா உழுறாங்க. பொதுவா வயலை உழுவுன்னா காளை மாடுகளை எருதுகளை பூட்டிதான் நம்ம வயலை உழுவோம், அது பெருமையான விஷயம். ஆனா இவங்க நொச்சி அரசனை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கழுதைகளை ஏறுல பூட்டுறாங்க. கழுதைகளை பூட்டிய ஏறால் உழுகின்றார்கள். அந்த அரண்மனையான வாயில்கள் அந்த அந்த வீதிகள்ல என்ன பண்றாங்க, கழுதைகள் பூட்டிய ஏறால் உழுது. சரி, உழுது எதை விதைக்க போறாங்க அப்படின்னா கபடியையும் குடை வேலையையும் விதைக்கிறாங்க. கபடி அப்படின்னா என்ன, கபடி என்பது உண்ணா வரகு, சாப்பிட முடியாது. நம்ம வரகு சாப்பிடுவோம் இல்லைங்களா, வரகு சாமையெல்லாம் சாப்பிடுவோம், கேழ்வரகுலாம் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் உண்ணக்கூடாத சில தானிய வகைகளும் இருக்கு, அதுக்கு பேர் கபடின்னு பேர். அதை மனிதர்கள் உண்ணும் வழக்கம் இல்லை. அந்த உண்ற உண்பதற்கு தகுதி இல்லாத வரகை விதைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனை அவமானப்படுத்தணும் இப்போ இல்லையா. அப்போ கபடி என்னும் உண்ணா வரக விதைக்கிறாங்க. அதே மாதிரி குட வேலை என்பது கொள்ளு, இந்த குதிரைகளோட உணவு இருக்கு இல்லையா கொள்ளு, அந்த கொள்ளையும் கபடியையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க அந்த நொச்சி அரசனுடைய கோட்டையை சுற்றி இருக்க அரச வீதிகள்ல கழுதைகளை பூட்டி ஏறால் உழுது இந்த விதைக்கிறாங்க. அதான் அந்த உழுது வித்திடல். வித்து என்றால் விதை, உழுது விதைக்கிறாங்க. எதை விதைக்கிறாங்க, நெல்லையும் மணியையுமா விதைக்கிறாங்க அப்படின்னா இல்லை, கபடியையும் குடவோலையும் அவங்க விதைக்கிறாங்க. உண்ணாத வரகையும் கொள்ளையும் அவங்க கழுதையை பூட்டி ஏறால் உழுது விதைத்து நொச்சி அரசனோட கோபத்தை தூண்டுகிறார்கள், அவமானப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட. அடுத்தது வாழ் மன்னன் நிலை. எப்போ அரசனுடைய கோட்டையை கைப்பற்றி உழுகிற அளவுக்கு போயாச்சுங்கிறப்ப வெற்றி உலிங்கை மன்னன் வசமாயிருச்சு, வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்றனா என்ன ஆயிருச்சு, உலிங்கையார் தம்முடைய வெற்றி வாளை நீராட்டுதல். அந்த வாள் வெற்றியை தந்த வாள் இல்லையா, நொச்சி மன்ன மறவர்களை வீழ்த்தி வெற்றியை பெற்று தந்த அந்த வாள், நொச்சி மறவர்களோட குருதியினால் நனைந்த அந்த வாளை நீராட்டுகிறார்கள். வாழ் மண்ணு நிலை. மண்ணு மண்ணுதல் என்பது நீராட்டுதல் என்று பொருள். எதை நீராட்டுறாங்கன்னா வாளை நீராட்டுகிறார்கள். உலிங்கையார் தம்முடைய வெற்றி வாளை நீராட்டுதல் தான் வாழ் மண்ணு நிலை என்னும் துறை பேசுது. அடுத்து மன்ன மங்கலம். மண்ணுதல் என்றால் நீராட்டுதல்னு சொல்லி பார்த்தோம்.
வால் மண்ணு நிலைனா வாழை நீராட்டினா. இங்க மண்ணு மங்களம்ங்கிறாங்க. மங்களம் என்றால் சிறப்பான செயல் இல்லையா, புனிதமான செயல் இல்லையா. நுச்சியாருடைய மதலை கைப்பற்றி உளிங்கை வேந்தன் மங்கள நீராடுதல். வெற்றி வந்து உளிங்கை மன்னனுக்கு வந்துருச்சு. நொச்சி அரசனை வீழ்த்தியாச்சு, வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்ற அரசன் மங்கள நாளில் மங்கள நீரால் நீராடுகின்றான். அதான் அந்த மண்ணு மங்களம் என்னும் துறை பேசுது. அரசன் குளிக்கிறான், வெற்றி போற முடிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக அவன் நீராடுகின்றான். வெற்றி பெற்றதுனால் நீராடுனா அந்த மங்கள நீராட்டெல்லாம் சொல்றாங்க. அடுத்த துறை மகள் பாலிகள். நொச்சி அரசனது மகளை விரும்பிய உளிங்கை அரசன் மதல் புறத்தே தங்கி இருத்தல். இந்த மகள் பால் சண்டைங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். மூன்றாவது விஷயம், மூன்றாவது திணையில பார்க்கணும். மகட்பால் காஞ்சி அப்படிங்கிற துறையில காஞ்சி திணையில பார்த்தோம் இல்லைங்களா. மகளை வேண்டி நிற்கக்கூடிய அரசனை, அஞ்சு அரசன் மகளை வேண்டான், காஞ்சி மன்னன் அதை கொடுக்க மறுக்கிறான். மகன் ஒரு மகட்பார் காஞ்சிங்கிற துறை அதான் பேசிச்சு. அடுத்தது நொச்சியில பார்த்தோம் மகள் மறுத்து மொழிதல். உளிங்கை அரசன் கேட்கிறான் பொண்ண, நொச்சி அரசன் மகளை தருவதற்கு இல்லை என்று மறுக்கின்றான். இரண்டாவது இங்கே அது அடுத்தது பேசுறது மகள் பால் இகல் என்பது மகளின் காரணமாக தோன்றிய பகை. இகல் என்றால் பகை. இந்த பகை யாருக்காக தோன்றுச்சுன்னா மகளின் பொருட்டு, நொச்சி மகளின் பொருட்டு. நொச்சி அரசனது மகளை விரும்பிய உளிங்கை அரசன் மதல் புறத்தில் தங்கியிருத்தல். அவன் போய் கேட்கிறான் நொச்சி மகன், அவன் மறுத்துறான். மகள் மறுத்து மொழிகின்றான், மகளை திருமணம் செய்து வைக்க முடியாது என்று மறுத்துறான். அந்த அவளை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு அவனுக்கு என்ன பண்றான், பகையாயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ள. அதான் மகள் பால் இகல் அப்படிங்கிறாங்க. அப்படி நொச்சி அரசனோட மகளை விரும்பிய உளிங்கை அரசன் மதல் புறத்தில் தங்கி இருக்கிறான். அவன் நொச்சி அரசனை வென்றுட்டு அவள் மகளை என்ன பண்ணணும், கவர்ந்து செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக. இது மகளின் பொருட்டு ஏற்பட்ட பகைங்கிறதுனால மகள் பால் இகல் என்று இந்த துறைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. அடுத்தது திரை கொண்டு பெயர்தல். வெற்றி பெற்றாச்சு, மங்கள நீராடியாச்சு, பாசர்ல அப்படியே ஓய்வா தங்கியிருக்கான். திரை கொண்டு பெயர்தல். நொச்சி வேந்தனிடம் திரை பொருள் பெற்று உளிங்கை வேந்தன் தன் நாடு திரும்புதல். அப்படி இருக்கப்போ நொச்சி வேந்தன் இப்ப பணிஞ்சுட்டான் இல்லையா, போர்ல வெற்றி உளிங்கை அரசனுக்கு. அப்ப உளிங்கை அரசன் வந்து என்ன பண்றான், நொச்சி அரசன் திரைப்பொருள்களை கொடுக்கறான். திரைப்பொருள்களை கொடுத்து அந்த நாட்டை திரும்ப எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வேண்டி நிற்கின்றான். அந்த திரைப்பொருள்களை பெற்றுக்கொண்டு நொச்சி அரசனிடமே அவனது நாட்டை கொடுத்து விட்டு உளிங்கை வேந்தன் தன் நாட்டிற்கு திரும்புகின்றான். பெயர்தல் என்பது புறப்படுதல் என்று அர்த்தம். எதை வாங்கிட்டு புறப்படுறான்னா திரை. திரை என்பது கிட்டத்தட்ட வரி அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா. அந்த வரி பொருள்களை வாங்கி கொண்டு தனது நாட்டிற்கு உளிங்கை வேந்தன் திரும்புகின்றான். அடிப்படை இருத்தல். சரி, திரும்ப எல்லா இடத்துலையும் திரும்பிட்டானா, இவ்வளவு கஷ்டப்பட்டு போற எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா இல்ல. பகைவர் நாடு தனக்கு அடங்கி இருக்க செய்யும் பொருட்டு உளிங்கை மனன் சில காலம் பாசறையிலேயே தங்கி இருத்தல். சில நேரத்துல பொருளை வாங்கிட்டு போனதும் உண்டு, சில நேரத்துல என்ன பண்றான்னா தனக்கு அடங்கியே இருக்கணும். நம்ம வாங்கி போயிட்டு அவனை திரும்ப ஆட ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுனால பாசறையிலேயே சில காலம் என்ன பண்றான், தங்கி இருக்கின்றான். நொச்சி மன்னன் மீண்டும் படையெடுக்காத வண்ணம் அவன் என்ன பண்றான், பாசறையிலேயே தங்கி இருந்து நொச்சி அரசனோட செயல்களை கண்காணிக்கிறான். தனக்கு அடங்கி நடக்கிறானா உண்மையிலேயே அப்படிங்கிறத திரைக்கு வாங்கிக்கிட்டு அந்த பாசறையிலேயே அவன் தங்கி இருக்கான். அதான் அடிப்படை இருத்தல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இறுதித்துறை. இந்த உளிங்கையோட இறுதித்துறையாகிய 28வது துறை தொகை நிலை. தொகை என்றால் கூட்டம்னு தெரியும். நொச்சி அரசனது மதல் வீழ்ந்ததோ, நொச்சி அரசனோட மதல் வீழ்ந்துருச்சு, உளிங்கை அரசன் கைப்பற்றிட்டான். உளிங்கை வேந்தனும் பகை கொண்ட மற்ற மன்னரும் அஞ்சு வந்து அரசனிடம் தஞ்சம் போகுது. இப்ப என்ன ஆயிடுச்சு, நொச்சி அரசனுக்கு துணையா பகை நாட்டு அரசர்கள்லாம் வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நொச்சி அரசனோட மதில் கைப்பற்றியாச்சுங்கிறப்ப மற்ற அரசர்கள்லாம் என்ன பண்ணிச்சு, பயம் வந்துருச்சு. அப்ப அவங்களாம் என்ன பண்றாங்க, அரசனிடம் வந்து உளிங்கை அரசனிடம் வந்து தஞ்சம் புகுகிறார்கள். தாங்கள் செய்த தவறு, நாங்களும் என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உளிங்கை வேந்தனிடம் வந்து என்ன பண்றாங்க, தஞ்சம் புகுதல். தான் அந்த தொகை நிலை கூட்டமாக வந்து அனைவரும் அடிபடுதல். அனைவரும் என்ன பண்றாங்க, அடிபணிந்து நிற்கிறார்கள், தஞ்சம் அடைக்கிறார்கள். அதுதான் அந்த தொகை நிலை அப்படிங்கிற துறையை பேசுது. பாருங்களேன், குடை நாட்கொள்ள ஆரம்பிச்சோம். நல்ல நல்ல குடையை வெளியில அனுப்புனவன் அவரிசையா அந்த போர் எப்படி எல்லாம் நடந்துச்சு, கடைசியா எப்படி வெற்றி பெற்றான், பொருளை வாங்கிக்கிட்டான். அவனை மட்டும் அடிபணியில, நொச்சி மன்னனை மட்டும் அடிபணிய வைக்கல, தனது இந்த வெற்றியின் மூலமாக தனது பகை மன்னர்கள் அத்தனை பேரையும் தன்னிடம் தஞ்சம் புக வைக்கின்றான் உளிங்கை வேந்தன் என்று உளிங்கை வேந்தனோட வெற்றி சிறப்பை இந்த உளிங்கை திணை விளக்கமாக பேசுச்சு. நம்ம அடுத்து பேச போறது தும்பை திணை. அதனை அடுத்த காணொலியில நம்ம காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே. நன்றி, வணக்கம்.